அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. ரொம்ப சந்தோஷமான நாள் அப்படின்னு சொன்னோம்னா நாளைய தினத்தை வந்துட்டு நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மார்கழி மாதம் வருகின்ற திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது. பொதுவாகவே எல்லா மாதங்களிலும் திருவாதிரை விரதம் இருப்பவர்கள் அந்த விரதத்தை ஆரம்பிக்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி திருவாதிரையை குறிப்பிடுவாங்க. திருவாதிரை விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும், கணவனுக்கு நீண்ட ஆயுள் உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இன்னும் மனதில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் ரொம்ப விசேஷம், சிவனடியார்களுக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த நிகழ்வு. இது ஐதீகமாக சொல்லும் போது சொல்லுவாங்க, இந்த தாருகா வனம் அப்படின்ட்டு ஒரு வனத்தில் எப்போவுமே தான் பெரியவன் அப்படிங்கிற அகங்காரம் எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அங்கேருந்த அந்த ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமானை வந்துட்டு நிந்தனை செய்வது போல, அவரை ஒதுக்குவது போல வேள்வி யாகங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அவங்களுக்கு உண்மை புரியணும் இல்லையா, உண்மையை புரிய வைக்கணும், அதாவது தன்னுள் இருக்கின்ற உண்மையை புரிய வைக்கணும் அப்படின்ட்டு இறைவன் என்ன பண்ணுறார், பிச்சாடனர் உருவம் எடுத்து அப்படியே அங்கே போகிறாங்க. அந்த தாருகாவனத்தில் போகிறாங்க. அப்போ அந்த முனி பத்தினிகள் எல்லாமே வந்துட்டு ஐயன் பின்னாலேயே போகிறாங்க. அழகில் மயங்கி ஐயன் பின்னாலேயே வந்துட்டு செல்கிறார்கள். உடனே அந்த முனிவர்களுக்கெல்லாம் வந்துட்டு கோபம் வந்திருக்கிறது. வேள்வியிலிருந்து முயலகன், மத யானை, மான், மலு இந்த மாதிரி எல்லாத்தையும் உடுக்க எல்லாத்தையும் ஏவி விடுறாங்க. யார் மேலே ஏவி விட்டோங்கிறதவே மறந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியல அகங்காரம் அப்படிங்கிறது, அவங்க கண்ணை மறைச்சிருச்சு அவ்வளோதான். ஐயன் வந்துட்டு மத யானையை வந்துட்டு அழித்து அதனோட தோலை வந்து போர்த்திக்கிறார். அதுக்கப்புறம் மான் மலு எல்லாத்தையுமே வந்துட்டு ஏற்றுக்கொள்கிறார். முயலகனை தனது காலால் மிதித்து நடனமாடுகின்றார். இந்த தரிசனத்தை வந்து ஆருத்ரா தரிசனம் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. இந்த நாளில் நம்ம தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பஞ்சசபை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய அந்த பொற்சபைன்னு சொல்லக்கூடிய கனகசபை, அது சிதம்பரத்தில் இருக்கிறது. ஊர்தவ தாண்டவம் ஆடிய திருவாலங்காடு அப்படின்னு சொல்கிற ரத்தின சபையில், மதுரை பாண்டியன் வேண்டுகோளுக்கு இணங்க கால்மாரி ஆடிய படலம் இருக்கிறதல்லவா, அது வந்து வெள்ளி சபைன்னு சொல்லக்கூடியது. அங்கே நெல்லையில் தாமர சபை, குற்றாலத்தில் வந்து சித்திர சபை. இந்த பஞ்ச சபைகள்லையும் பார்த்திங்கன்னா இந்த ஆருத்ரா தரிசனம் வெகு சிறப்பு. அதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க, ஆரூர் திருவாரூர்லேயும் சரி சிதம்பரத்துலேயும் சரி ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாரூரில் இன்றைய தினத்தில் வடபாத தரிசனம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சிதம்பரத்தில் தேர் திருவிழா, இன்றைய தினம் வந்துட்டு அந்த தேர் திருவிழாவை கண்டுகளிப்பதும் ஆருத்ரா தரிசனம் என்று குறிப்பிடப்படும். அந்த அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இது பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி மாலையே ஆரம்பித்து விடுகிறது. 5:26 ஆரம்பிக்கின்றது. 20ஆம் தேதி இரவு 7:50 வந்து திருவாதிரை நட்சத்திரமானது முடிவு பெறுகிறது. இந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் அபிஷேகம் நடக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி காலையில், அதாவது 19ஆம் தேதி பின்னிரவு அப்படின்னு சொல்லுவாங்க, 12 மணிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த பின்னிரவில் ஒரு 2 மணிக்கு மேலே வந்துட்டு இந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள் வந்துட்டு நடைபெறும் சிவாலயங்களில். அது ஒவ்வொரு ஆலயத்தில் ஒவ்வொரு நடைமுறை இருக்கும். திருவாதிரை விரதம் பிடிப்பவர்கள் அல்லது ஆருத்ரா தரிசனம் அதற்கு தகுந்த மாதிரி இருக்கும். சிதம்பரத்தில் வந்துட்டு அந்த 19ஆம் தேதி பின்னிரவு, 20ஆம் தேதி அதிகாலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப முன்னாடி அந்த 2 மணி 2:30 வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த தரிசனத்தை பார்ப்பதற்கு கண்கள் கோடி வேணும் அப்படிங்கிற மாதிரி, கண்கள் கோடி வேணும், அவ்வளவு அழகு. அதை காண்பதற்கு படையெடுத்து செல்வார்கள் சிவனடியார்கள். எப்பவுமே அது ஒரு வழக்கம். அவ்வளவு சிறப்பான நாள் இந்த ஆருத்ரா தரிசனத்தை காண மறக்காதீர்கள் அப்படின்னு தான் கேட்டுக்கிறோம். வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் இந்த தரிசனத்துக்காக தான் காத்திருந்தாங்க. அவங்களுக்கு அங்கே வந்து அந்த தரிசனமும் கிடைத்தது, இறைவனோட நடனத்தை காணக்கூடிய அந்த வாய்ப்பும் கிடைத்தது. இதில் இறைவனுக்கு வந்துட்டு நெய்வேத்தியமாக வந்துட்டு களி வைப்பாங்க, உங்களுக்கு தெரியும் களியும், அதே போல் 7 காய் கூட்டும் வந்து வைப்பது வழக்கம். உங்களுக்கு இதோட ஐதீகத்தை பற்றி சொல்லும்போது நல்லா தெரிஞ்சிருக்கும், சேந்தனார் அப்படிங்கிறவரை பற்றி அறிந்திருப்பீர்கள்.
இறைவனையே எல்லாம் என்று இருப்பவர். தினம் ஒரு சிவனடியாருக்கு அவர் அமுது படைத்தாக வேண்டும். அப்புறம் தான் அவர் சாப்பிடுவார், இல்லைன்னா அந்த பொழுது சாப்பிடவே மாட்டார். அவ்வளவு உயரிய சிவபக்தி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நல்ல மழை பெய்து விறகெல்லாம் போயிடுது, எதுவுமே இல்லை வீட்டில். அந்த நேரத்தில் ஒரு சிவனடியார் வர்றாரு, வந்துட்டு எனக்கு உணவு அப்படிங்கிறத கேட்குறாரு. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு களி கிண்டுறாங்க, கிண்டி காய்கறிகள் எல்லாம் செஞ்சு கூட்டும் செஞ்சு பரிமாறுறாங்க. சாப்பிட்டு சென்று விடுகிறார். அடுத்த நாள் தில்லையில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே களி இதெல்லாம் செதறி கிடக்குது. எல்லாத்துக்குமே ஒரே ஆச்சரியம். அப்போ அந்த மன்னவன் அரசனுக்கு வந்துட்டு இந்த தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அரசனோட காதுகளுக்கு இன்னொரு செய்தியும் செல்கிறது இறைவன் மூலமாக. இந்த தேர் திருவிழாவுக்கு வந்துட்டு சேந்தனார் வருவார் அப்படின்ட்டு, அவர் தான் எனக்கு அமுது படைத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அடையாளம் காட்டுகின்றேன் அப்படின்ட்டு. அதே போல் அந்த தேர் திருவிழாவும் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. ஒரு இடத்துல போய் சக்கரம் சிக்கிக்குது, தேர் நகர மாட்டேங்குது. அப்போ இறைவன் போய் சேந்தனார்கிட்ட வந்து சொல்கிறார், நீ வந்து எனக்கு பல்லாண்டு பாடு அப்படின்னு சொல்கிறார். சேந்தனாருக்கு ஒரே அதிர்ச்சி, எனக்கு உன்னை பற்றி பாடுறதுக்கெல்லாம் தெரியாதே, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி பாடுறது அப்படின்ட்டு. இறைவனோட அருளால் பாட ஆரம்பிக்கின்றார். மண்ணுலகத்தில்லை வளர்க அப்படின்ட்டு அந்த அடி எடுத்து கொடுத்து பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு முடிக்கிறார். அப்போ தான் அந்த தேர் நகருது. அப்போ தான் சேந்தனாரோட புகழை இந்த உலகமே அறிந்து கொள்கிறது. எல்லாம் சாஷ்டாங்கமாக அவரை வணங்குறாங்க. அவ்வளவு சிறப்பான நாள். அதனால தான் இறைவனுக்கு களி வந்துட்டு அன்று நைவேத்தியமாக வந்துட்டு படைக்கப்படுகிறது. இப்போ இந்த திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடியது, பெண்கள் விரதம் நிறைய பேர் இருப்பாங்க. திருமணமானவர்கள் தனது கணவனின் ஆயுளுக்காக, நீண்ட ஆயுளுக்காக வந்து இறைவனை வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பார்கள். அதே திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தால் வருங்கால கணவர் நல்லா அமையணும் அப்படின்னும், வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து விரதம் இருப்பாங்க. பெரும்பாலும் சிவனடியார்கள் உலக நன்மைக்காக விரதம் இருப்பார்கள். இறைவனை நோக்கி, ஐயனை நோக்கி அன்று விரதம் இருப்பார்கள். அந்த வகையில் காலையில் எந்திரிச்சதுமே வந்து இறைவனுக்கு களி படைத்து நிவேத்தியமெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிடலாம். மாலை வரலும் வந்துட்டு உபவாசமாக இருக்க முடிகிறவங்க, நான் வேலைக்கெல்லாம் போல் வீட்டில் தான் இருக்கேன், உபவாசம் இருக்க முடியும்னா முழுவதும் உபவாசமாக இருந்து மாலை நேரத்தில் அந்த திருவாதிரை நட்சத்திரம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வீட்டில் வந்து நடராஜ பெருமானுக்கு உங்களால் இயன்ற நைவேத்தியங்களை படைத்து மீண்டும் அந்த பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் செய்து உங்களது விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இதில் காலை நேரத்திலேயே அந்த சுமங்கலி பூஜை செய்கிறவங்க அல்லது தாலி கயிறு மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க காலை நேரத்திலே வந்து நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம், அதுலேயும் மார்கழி திருவாதிரை அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான ஒரு நிகழ்வு. நீங்கள் நேராக போய் தியாகராஜ பெருமானோட வடபாத தரிசனம் கிடைத்தாலும் சரி, அதே போல் தில்லையில் போய் தேர் திருவிழாவில் கலந்துக்கிட்டாலும் சரி, இல்லை இருந்த இடத்துலையே உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு போய் நடராஜரோட தரிசனம் கிடைத்தாலும் சரி, அது பெரும்பாக்கியம் இன்றைய தினத்தில். அதனால் 20ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஆருத்ரா தரிசனத்தில் உங்களால் கலந்து கொள்ள முடிந்தது என்றால், அருகாமையில் உள்ள ஆலயங்களிலும் கூட நீங்கள் சென்று தரிசனம் செய்யலாம். பெரும்பாக்கியம். சிவத்தை உணர்வது அப்படிங்கிறது அடுத்த பெருநிலை, அதை நோக்கி நாம் நகர வேண்டும். எல்லாமல் அந்த ஈசனின் கருணை உங்களுக்கு கிடைக்கட்டும். எல்லாம் சுபமாகும். நமசிவாய.